ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இவ்வளோ குடிகளையா பறிச்சிட்டோம். பாருங்க எவ்வளோ குடிகளையா பாருங்க. இதெல்லாம் எட்டு போய் இப்போ நாங்கள் சாப்பிட போறோம். சூப்பராக இருக்கும், வேற லெவலு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சின்ன வயசுல நாங்கள் கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி பறிப்போம். இப்போ பாருங்க, எல்லாம் எங்க பார்த்தாலும் இப்பெல்லாம் கிடைக்கிறது. பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தில் எவ்வளோ கொடிகளை கேட்குதுன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இதை தான் நாங்கள் இப்போ பறிக்க போகிறோம், நீங்களே பாருங்க. செம்ம கொடிகளையாங்க, சிவப்பு சிவப்பாக இருக்குது. பாருங்க சிகப்பெல்லாம் இருக்குது பாருங்க. மரத்தில் ஏறுங்கடா. எங்கேயும் போக மாட்டான் ஏறு. ஏ பூராத்தி பறிச்சு கே போடுங்க வசியா, நீ பொறுக்குன்னா. ஆ ஏறி ஏறி மேலே ஏறுங்க, பார்த்து ஏறுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதுதான் நாங்கள் சின்ன வயசுல இந்த கொடிக்கலியாக சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வேணா பாருங்க, பாருங்க இது சொலை எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாக்கா. ஆனால் என்ன, அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா தொண்டை அடிச்சிக்கும். கம்மியாக அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு. அப்புறம் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிங்க எல்லாம் மரத்துல ஏறி இன்னும் நிறைய பறிக்கிறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு முத்து முத்தா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க கொடிகள் எப்படி இருக்கு பாருங்க. சரியான டேஸ்ட்ல இருக்கு பாருங்க. பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. ஏய் 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 டேய் வைங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கீழ இருந்து நானே பறிக்க போறேன் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா பறிச்சிட்டு பாருங்க. ஏய் சூப்பரா இருக்குது எல்லாம் வசி கொடிக்கிறீங்களா. ஆமாம் ப்ரோ. பரா சேவ சேவனுக்கு பரா கொடிக்கல வசி. எடு எடு எடு. ஏய் அம்மா தான் இருக்குது, பறிச்சு போடுங்களா டக்கியா. கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி பறிப்போம். இப்ப பாருங்க எல்லாம் எங்க பார்த்தாலும் இப்பெல்லாம் கிடைக்கிறது. எங்க பார்த்தாலும் கிடைக்குதா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்குல்ல. என்ன மரத்தில் இறங்கிட்டாங்களாடா. பரிங்க பரிங்க, அம்மா தான் பரிங்க பாக்குமே. வேற லெவல் லட்டு தான் சொன்ன மாதிரியா. ஏ யார் மேல யாருங்க. சூப்பர் லட்டு பர்றாது ஏறா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இவ்வளோ குடிகளையா பறிச்சிட்டோம். பாருங்க எவ்வளோ குடிகளையா பாருங்க. இதெல்லாம் எட்டு போய் இப்போ நாங்கள் சாப்பிட போறோம். சூப்பரா இருக்கும், வேற லெவலு. இது கட்ட
அவனுக்கு மட்டும் இல்லடா இருக்கும். இந்த கொட்டை இருக்கு பாருங்க, இந்த விதை. இதெல்லாம் சின்ன வயசுல நாங்க இதுல காப்பி கலர் மட்டும்தான் தெரியணுமே, ஒயிட்டா தெரிஞ்சா அவங்க அவுட்டு. அது மாதிரி நீங்க விளையாடிடுங்களா? எங்க உரிமை பக்கம் எங்க இது மாதிரி பாதி உரிக்கலாம், இதை ஃபுல்லா இது மாதிரி உரிக்கணும். பாருங்க இதெல்லாம் ரொம்ப பழம் வெடிச்சு போயிருக்கு பாருங்க. இவனா அந்த சேப்பா வந்து தின்னுங்களா? சேப்பா வந்த பழம் தின்னு சேப்பா வந்து பழம் ஃபர்ஸ்ட் ஏத்து சாப்பிடணும் போகுது. குடி தின்னுங்க, குட்டி தின்னுமே பாருங்க எங்க பசங்க எல்லாம் கொடிக்கலிக்க கோட்டையை உரிக்க போறாங்களாம். பாருங்க வெள்ளையாக கூடாது, கருப்பா காப்பி கலர்ல இருக்கணும், அவன் தான் வின் பண்ணுவான். ஒன்று வெள்ளையாச்சா? நாங்களாம் படிக்கும் போதெல்லாம் இது மாதிரி தானே உரிச்சுன்னு கிடப்போம். என் கட்ட வெள்ளை தெரியாமல் உரிக்கணும்டா, அதுமாதிரி வெள்ளை தெரியக்கூடாது, அது மாதிரி வெள்ளை தெரியக்கூடாது, கரு காப்பி கலர் மட்டும்தான் இருக்கணும். இந்த பாரு தலைவன் உரிக்கிறான் பாரு, வெறும் காப்பி கலர் மாதிரி, அது மாதிரி உரிக்கணும். என்ன விஷயம் வெள்ளையாக கூடாதா? ரொம்ப கஷ்டம்தான் இது, காப்பி கலர் மாதிரி உரிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் ஏன்னா கொடிக்கலிக்காய் கொட்டையை எடுத்து வெறிய காப்பி கலர் வேறு மாதிரி மட்டும் உரிச்சிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கீழே காலியாக கலக்கிற கமெண்ட் பாக்ஸில் உரிச்சிங்களா? எல்லாமே வெள்ளை தானே வருமே, நாங்கள் படிக்கும் போதே உரிச்சிக்கிறோம்டா. என் கட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி மட்டும்தான் காப்பி கலர் அருமையாக உரிச்சுன்னுக்கிறான் பாருங்க. ஆமாண்டா சூப்பராக உரிக்கிறடா, உரிச்சிடுவியா? நீங்களாம் உரிக்க மாட்டீங்கன்னா யாருமே காப்பி கலர் உரிக்கணும். பாரு தலைவர் எவ்வளவு சின்சியரா உரிச்சிட்டு இருக்காரு பாரு, ஒயிட்டு தெரியல, வெறும் காப்பி கலரா தான் தெரியணும். யாராலும் உரிக்க முடியலையா? வெள்ள கலர் இல்லை, காப்பி கலர் மட்டும். ஒருவேளை உங்க உரிச்சிடுவானும் சின்சியரா உரிக்கிறான்டா முள்ள, ஒருவேளை முறிச்சிடும் உங்களுக்கு. என்கிட்ட ஒருத்தீங்க ஏய் இங்க பாரு தர்ணத்தையா, இங்க நல்லா தான் இருக்கு.